மாணவ மாணவிய செல்வங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஸ்வின். ஸோ 12th பப்ளிக் எக்ஸாம் எழுதி முடிச்சிட்ருக்க ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கிறது என்னென்னா, கவர்மெண்ட் கிட்டேருந்து வரக்கூடிய அந்த அஃபீஷியல் ஆன்சர் கீ தான். அண்ட் எஸ், இப்போ இன்றைக்கி அது வந்தாச்சு. எல்லா சப்ஜெக்ட்ஸுமே வந்து அஃபீஷியல் ஆன்சர் கீ அவங்க கொடுத்துட்டாங்க. மோஸ்ட்லி எல்லா இம்பார்ட்டன்ட் கோர்ஸ் சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க. சரியா, நான் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், சரிங்களா? நீங்கள் அந்த லிங்கில் போய்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு போனீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஃபைன், கீழே போயிட்டிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி அவங்க கொடுத்துருப்பாங்க வெப்சைட்டில். நீங்கள் எந்த சப்ஜெக்ட்டோ அதை கிளிக் பண்ணி எந்த மீடியம், தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியமாங்கிறத பொறுத்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபைன், சும்மா இப்போ ஃபிசிக்ஸோடைய இங்கிலீஷ் மீடியம் வேணும் அப்படின்னா கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆயிரும், டவுன்லோட் பட்டன் இருக்குது. இல்லை அப்படின்னா கீழே வந்துட்டு உங்களுக்கு அந்த ஸ்க்ரீனில் ப்ரிவ்யூ இருக்கும். சரியா, சரி. இப்போ நான் வந்து எனக்கு பேசிக்காக உங்களுக்கு நான் வந்துட்டு இது அந்த இங்கிலீஷில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டவுட்ஸ் இருந்துச்சு இல்லையா, அதை மட்டும் நான் பேசிக்காக சொல்லிடுறேன். மற்ற சப்ஜெக்ட்ஸ்லாம் பெருசாக ஒரு கான்ட்ரவர்சி இல்லை, தமிழ்லாம் நார்மலாக கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷை சொல்லிடுறேன், சொல்லிவிட்டு பேசிக்காக ஒரு ஐடியா கொடுத்துறேன். ஸோ ஆக்சுவலி இங்கிலீஷ் பொறுத்தளவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன டவுட் வந்துச்சு நிறையா பேருக்கு பாருங்கள். ஸோ சினானி மேட்ரிம்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. நான் சொன்னதான், நான் இப்போ ஆன்சர் கீ கொடுத்தனால அதே தான் கரெக்ட். 8th ஒன் என்னென்னா ஸ்லோ ப்ளூமர்ஸும் எழுதலாம், லேட் ப்ளூமர்ஸும் எழுதலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. 9th ஒன் நான் அப்போவே தெளிவாக சொல்லிட்டேன், ரேஷ் ட்ரைவ் வரவே வராதுன்னு. அதே தான் கவர்மெண்ட்டும் உறுதியாக சொல்லிட்டாங்க, பென் ட்ரைவ் தான் வரும், ரேஷ் ட்ரைவ் வராது. ஸோ ரேஷ் எழுதுனவங்களுக்கு தப்பு தப்பு தான், அது ஒன்றும் பண்ண மாட்டாங்க. அடுத்தது ஃபைன், ஓகே. மற்றபடி வேறு எதுவும் இல்லை, இதெல்லாம் நார்மல் திங் தான். கிராமரை பொறுத்தளவில் என்னென்னா அந்த நெகட்டிவ் மீனிங் நான் வந்திருந்தால் மேபி தப்பு கொடுப்பாங்கன்னு சொன்னேன், பட் ஆனால் இல்லை, சாரி, அது கரெக்டுனே சொல்லிட்டாங்க. 30th கொஷனுக்கு 29 கொஷின் நான் கமெண்ட்டில் நிறையா பேர் கேட்டிருந்தீங்க, இப்படிலாம் எழுதலாமா அப்புறம் அப்படின்னு. பாருங்கள், இந்த 4 ஃபார்மெட்டில் நீங்கள் எப்படி வேணால் எழுதினாலும் மீனிங் கரெக்டாக தான் மார்க் வந்து கொடுத்துருவாங்க. சரி, அது ஒரு மேட்டரே இல்லை. அடுத்ததாக இன்னொரு முக்கியமான ஒரு குழப்பம் என்னென்னா, அந்த ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அந்த கிராஃப் நம்ம ஒன்று இருந்துச்சு, அது மறந்துருச்சு எனக்கு. ஏதோ லைப்ரரி கொஷின் அது வந்துச்சு. ஸோ அந்த கொஷின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் படித்தா ட்ரூ மாதிரியும் இருந்துச்சு, ஃபால்ஸ் மாதிரியும் இருந்துச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ரெண்டு பக்கத்துக்கு சேர்த்துற மாதிரி ட்ரூ எழுதுனாலும் கரெக்ட்டு, ஃபால்ஸ் எழுதுனாலும் கரெக்ட்னு சொல்லி கவர்மெண்ட்டே சொல்லிட்டாங்க. ஸோ டோன்ட் வரி, நீங்கள் எது எழுதியிருந்தாலும் கரெக்டு தான். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குல்ல, ஒருத்தங்க தனியாக அதை மட்டும் எடுத்து பார்க்குறாங்க, ஒருத்தங்க அதை ஆட் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ பார்க்குறப்போ இப்போ நானே ஃபஸ்ட்டு ஆன்சர் கீழே போடுறப்ப ஆட் பண்ணி தான் பார்த்தேன். ஆனால் அது அப்புறம் யோசிக்கிறப்போ இல்லை, இப்படி தனித்தனியாக பார்க்கணுமோ அப்படிங்கிற அந்த ஒரு லெவலில் தாட் வந்துச்சு எனக்கு. ஸோ எப்படி இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ரெண்டுமே கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லி ஒரே வார்த்தையில் மூடி முடிச்சிட்டாங்க, சரிங்களா? அதனால் அது பிரச்சனை இல்லை. அடுத்தது ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுமே பாருங்கள். இப்போ தமிழ்லாம் இருக்குன்னு வைங்களேன், அந்தந்த ஒவ்வொரு இதுக்குமே மார்க் இருக்குது, ஒவ்வொரு கீ பாயிண்ட்டுக்குமே மார்க் இருக்குது. இந்த கீ பாயிண்ட் இருந்தால் தான் இந்த மார்க் அப்படிங்கிற லெவலில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ பண்டைய கால பள்ளிக்கூடங்களில் பின்பற்றப்பட்ட நடைமுறைகள் அப்படின்னா வித்யாரம்பம், பள்ளியில் மாணவர்கள் மையாடல். ஸோ ஒரு பாயிண்ட் நீங்கள் விட்டிங்கன்னா கூட அதுக்கு மார்க் கிடையாது, அதான் கான்செப்ட். சரியா, மேக்ஸ் வாங்க. மேக்ஸை பொறுத்தளவில் என்ன பண்ணி வச்சுருக்காங்க, மேக்ஸை பொறுத்தளவில் உங்களுக்கு எப்படி இருந்தாலும் ஸ்டெப் மார்க்ஸ் இருக்கும். சரியா, ஒன் மோர் திங் என்ன அப்படின்னா, செகண்ட் ஒன் பாருங்கள், இது எல்லா சப்ஜெக்ட்டுமே காமன் நான் சொல்லிடுறேன். இப்போ வந்து ஆப்ஷன் வந்து ஒரு ஆப்ஷன் எழுதுறீங்க, ஆன்சர் வேறு ஆன்சர் எழுதி வைக்கிறீங்க. ஆப்ஷன் வந்து சின்னு எழுதி வச்சுட்டு ஆன்சர் ஒன்றுன்னு எழுதி வைக்கிறீங்க, அப்படின்னா தப்பு தப்பு தான். சரியா, இப்போ ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆப்ஷனே எழுதியிருக்க மாட்டாங்க, ஆப்ஷனே அவன் எழுதிக்க மாட்டான், ஃபுல்லாக ஆன்சர் மட்டும் எழுதி வச்சுட்டு வந்திருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து அவேலேட் பண்ணிடுவாங்க, அது என்னவோ கரெக்டாக தப்பு அதை போட்டுருவாங்க. ஒரு சில ஸ்டூடெண்ட் ஆப்ஷனே எழுதாமல் ஆன்சர் மட்டும் எழுதியிருப்பாங்களோ அது போட்டுருவாங்க, பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, அது மார்க் போட்டுருவாங்க, அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஒன்றும் பஞ்சாயத்துலாம் இருக்குது இல்லை. அதில் கமிங் டு 2 மார்க்ஸ் ஒரு 5 மார்க்ஸ் ஒரு 3 மார்க்ஸ் எதாக இருந்தாலும், சப்போஸ் நீங்கள் ஒரு ஸ்டெப்பில் மிஸ்டேக் பண்ணுறீங்க, ஒரு 2 ஸ்டெப் கரெக்டாக எழுதிட்டீங்க, ஃபார்முலா கரெக்டாக எழுதிட்டீங்க, ஒரு வேல்யூ வரைக்கும் வந்துட்டீங்க, அதுக்கு மேலே எல்லாம் தப்பாகுது. சப்போஸ் ஏதோ ஒரு கேர்லஸ் மிஸ்டேக், ப்ளஸ் இதுக்கு மேலே மைனஸ் போடுறீங்க, ஏதோ ஒன்று சம்திங் மிஸ்டேக் ஆகுது, வேல்யூ ஆன்சர் ஃபைனல் ஆன்சர் தப்பாக வருதுன்னா எந்த இடத்துல தப்பு பண்ணுறீங்களோ அது வரைக்கும் உண்டான மார்க் வந்து கொடுக்க சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுதான் ஸ்டேஜ் மார்க்குன்னு சொல்லுவாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், இப்போ இருங்க, ஒரு நல்ல ஒரு சம இந்த சம கரெக்டாக இருக்குது. இப்போ ஏ வெக்டர், பி வெக்டர், வி வெக்டர் கண்டுபிடிச்சிடுறீங்க, எல்லாம் கால்குலேட் பண்ணி போட்டுறீங்கன்னா அதுக்கு தனித்தனியாக 3 மார்க் வந்துடும். ஃபைன், இப்போ ஈக்குவேஷன் வரப்போ ஏதோ ஒரு சின்ன தப்பு, வெக்டர் ஈக்குவேஷனில் ஏதோ ஒரு சின்ன ஃபார்முலா தப்பு, இல்லை ஏதோ சம்திங் ஏதோ தப்பு பண்ணுறீங்க, இந்த இடத்துல 1-S போல 1+S ஏதோ ஒரு போட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த 2 மார்க்கை மட்டும் ரெடியூஸ் பண்ணுவாங்க. புரிஞ்சுதா? அதான் கான்செப்ட். இப்படி வந்து ஸ்டெப் மார்க்ஸ் வந்துட்டு உங்களுக்கு இருக்குது. ஃபைன், ஓகே, அதான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ பாருங்கள் எல்லா சப்ஜெக்ட்ஸும் இருக்குது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இனி அடுத்த அப்டேட்ஸ் என்ன இருக்க போகுது? அடுத்து நிறையா பேர் ஒரு டவுட் கேட்டிருந்தீங்க, இப்படி எழுதியிருந்தால் மார்க் போடுவாங்களோ அப்படி எழுதிதான். அந்த டவுட் கிளாரிஃபிகேஷன் செஷன் வந்து நம்ம பார்க்கலாம். கரெக்ஷனை பொறுத்தளவில் உங்களுக்கு நார்மலாக இருக்கும் கண்ணா, எழுதுனா மார்க், எழுதாட்டி மார்க் கிடையாது, அதான் கான்செப்ட். கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதே தான்.
கொடுத்துருக்காங்களே இந்த டயக்ராம் வரைஞ்சால் ஒரு மார்க், டயக்ராம் இல்லைன்னா ஒரு மார்க் கிடையாது. இந்த ஃபார்முலா எழுதுனா ஒரு மார்க், இல்லைன்னா ஒரு மார்க் கிடையாது. அதே மாதிரி தான் நார்மலான கரெக்ஷனாக தான் இருக்க போகுது. ஸ்ட்ரிக்ட்டும் கிடையாது, லிபரலும் கிடையாது, நார்மல் ரெண்டுத்துக்கு நடுவில். ஒன் மோர் திங், இந்த ஜஸ்ட்டு பாஸ் ஆகிற நிலமையில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் ஆனால், ஐ மீன் எப்படி சொல்கிறேன், ஜஸ்ட் ஃபெயில் ஆகிறவங்க. இப்போ மேக்ஸ் வந்து 90-25 பாஸ், ஆனால் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 22 தான் எடுக்கலாம், இல்லை 21 எடுக்கிறான், 20 எடுக்கிறான்னு வச்சுக்கோங்க. ஆனால் கண்டென்ட் ஏதோ இருக்குது, ஒரு சம் தப்பாக போட்டு வச்சிட்டான், ஏதோ ஒன்று பண்ணி வச்சிட்டானா கூட அது கரெக்டுன்னு போட்டு ஒரு 5 மார்க் கிரேஸ் மார்க் தர மாதிரி இருந்துச்சுன்னா தந்துடுவாங்க. அதெல்லாம் புரிஞ்சுது. அந்த மாதிரி இடத்துல வந்து டெஃபினெட்லி கொடுப்பாங்க. பட் அதுக்குன்னு வந்து ஒரு ஸ்டூடெண்ட்லாம் வந்து ஒன்றுமே எழுதி வைக்காமல் சும்மா 4 சம் மட்டும் பேருக்கு எழுதி வச்சு வந்துருப்பான், அது மார்க்கே நினச்சா கூட மார்க் போட முடியாத மாதிரி ஒரு சில பேப்பர் இருக்கும். அப்படிலாம் இருந்தால் டெஃபினெட்லி ஃபெயில் தான் போடுவாங்க. புரிஞ்சுதா? அந்த மாதிரி பிரச்சனையும் இருக்குது. நீங்கள் வந்து நல்லா, நம்ம எப்போவுமே அதான் என்ன சொல்லுவோம், எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ணுங்கன்னு ஏன் சொல்கிறேன்னா இதுக்கு தான். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய கேஸில் கண்டிப்பாக அந்த ஒரு 5-4 லெவலில் இருக்குது அப்படின்னா டெஃபினெட்லி உங்களுக்கு பாஸ் போட்டுருவாங்க. பட் அதுக்குன்னு ஒரு சில ரொம்ப ரேர் கேஸஸில் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியுமா, ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 15 எடுத்திருப்பாங்க, 14 கூட எடுத்திருப்பாங்க மேக்ஸில், அப்டோ 90 25 எடுத்தால் தான் பாஸ் போட்டுருவாங்க. அது ரொம்ப ரேர் கேஸஸில் போடுவாங்க. அது குறிப்பாக இந்த டைம் அந்த மாதிரி நிறையா பண்ண வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உங்களுக்கு கோவிட் வேறு ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சிருக்கீங்க, பேப்பரும் அன்றைக்கி கொஞ்சம் டஃப்பாக வர வந்துச்சு. ஸோ அதெல்லாம் பேஸ் பண்ணி பார்க்குறப்ப பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ டோன்ட் வரி. சரியா? ஏன் மேக்ஸ் தான் நிறைய பேர் பயந்தீங்க, அதனால சொன்னேன். மற்ற சப்ஜெக்ட்டுக்குமே இருக்குது, அதுக்கு மற்ற சப்ஜெக்ட் இல்லைனா அதுவும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி அதான் கான்செப்ட். ஓகேவா? ஒவ்வொரு இடத்துல ஒரு மாதிரி திருத்துவாங்க, அதை பொறுத்து இலக்கு உங்களுக்கு வந்து சொல்கிறது. பட் கமிங் டு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு ஆவரேஜ் டாப்பர்ஸ் உங்களுக்கெல்லாம் என்னவோ அதுதான். அது டாப்பர்ஸ் பேப்பர்லாம் டாப்பர் சென்டம் விழுகுது, 99 விழுகுதுன்னா 7 தடவை அந்த பேப்பரை செக் பண்ணுவாங்க, புரட்டி போட்டு ஏதோ பண்ணி மார்க் குறைக்க முடியுமா பாரு அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணுவாங்க. அது பேசிக்காக தான் டாப்பர்ஸ் அது செக் பண்ணுறதுனால ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்கன்னா உள்ளத உள்ள மாதிரி போட்டு போயிட்டே இருப்பாங்க, அவ்வளோதான். சரியா சார்? தீஸ் ஆர் ஆல் தி பேசிக் திங்ஸ். இது வந்து அன்பில் மகேஷ் அவர் ஏற்கனவே அந்த கரெக்ஷன் எப்படினா நார்மலாக இருக்கும்னு சொல்லிட்டாரு. அண்ட் பள்ளிக்கல்வித்துறை எப்பவும் உள்ளுக்குள்ளே பண்ணுற ஒரு விஷயம் தான், ஸ்டூடெண்ட்ஸே வந்து நம்ம வந்து சரியா ஏதோ 2-3 அது ஒரு கொஸ்டின் டஃபாக கட்டினாலும் அப்படி ஃபெயில் ஆகிட்டாங்கிறதுக்காக போட்டு விட்ற விஷயம் தான், அது உள்ளுக்குள்ளே இருக்கிற விஷயம் தான். ஓப்பனாக சொல்கிறேன் அப்படின்லாம் இல்லை, உள்ளுக்குள்ளே நடந்துட்டுருக்க விஷயந்தான். புரிஞ்சுதா? நம்மளே நிறையா டைம் பார்த்துருக்கோம், நான் பார்த்ததுனால அதை பேஸ் பண்ணி தான் நான் சொல்கிறேன். ஜஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு ஹோப் கொடுக்கணும் தான் சொன்னேன், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தட்ஸ் இட், தேங்க்யூ.